அனுமதி கொடுத்திருக்காங்க. போராட்டம் இல்லைன்னா இதை வந்து அமித்ஷா ஜி அவர்களை 3 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நான் சந்தித்த பொழுது கர்நாடகா தேர்தல் விஷயமாக, அப்பொழுதே அமித்ஷா ஜி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய சாரம்சமே வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு முக்கியத்துவம், அதனால் இது நிச்சயமாக இந்த அரசு வந்து அதை மாற்றி அமைக்கும் என்று நானும் கூட அமித்ஷாஜி அவர்களுக்கு பிஜேபி தமிழ்நாடு சார்பாக கோரிக்கை வைத்துவிட்டு வந்திருந்தேன். அமித்ஷாஜி அவங்களுக்கெல்லாம் உள்துறை அமைச்சருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக நம்ம சொன்னாலே அந்த கருத்து அக்கௌண்ட் பண்ணி வேகமாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் திமுகவை பொறுத்தவரை எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக பார்க்குறாங்க. நம்மை பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்குமே நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா நம்முடைய மத்திய அரசினுடைய கொள்கையிலிருந்து ஏதாவது மாறி இருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொடுப்பார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை. அதனால் அமித்ஷா ஜி அவர்கள் இன்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறது நம்முடைய மத்திய அரசு பிராந்திய மொழிகள் ரீஜினல் லாங்குவேஜஸ் பக்கம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதற்கு முன்பு கூட 10 ஆண்டுகள் UPA 1-2 இருந்த பொழுது எத்தனை மொழி தேர்வுகள் SSC எக்ஸாமில் இருந்து எத்தனை மொழி தேர்வுகள் ஹிந்தியில் மட்டும் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இது 2வது முறை SSC தேர்வு வந்து இப்போ வந்து பிராந்திய மொழிகளுக்கு மாறி இருக்கு. CAPF எக்ஸாமும் பிராந்திய மொழிகளுக்கு மாறி இருக்கு. இது வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்முடைய மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. சிபிஐல வழக்கு கொடுக்க போறீங்க, அதுக்கு எதுவும் கால அவகாசம் அண்ணா? போகணும், மோஸ்ட்லி வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த எப்போ சிபிஐல இருந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ டெல்லி சென்று கொடுக்கணும். இப்போ கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கு. வர வாரத்திலேயே இந்த வாரமே போய் கொடுத்துருவோம் எல்லாம் இருக்கும். ஆனால் கர்நாடகா எலெக்ஷனுக்கு இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கேன், அதனால இந்த வாரத்திலே அதை முடித்து விடலாம். உங்க மேல வந்து பலரும் திமுகவினர் வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. குறிப்பா செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நான் ஊழல் செஞ்ச பணத்தை ஏதாச்சும் ஒரு லாயருக்கு பணம் கொடுக்கணும்ல, அதனால ஊழல் செஞ்ச பணத்தை வந்து லாயருக்கு பணம் கொடுத்து திமுகவுடைய லாயரை கொடுக்க வைக்க வேண்டும் என்று திமுக நினைத்தால் நிச்சயமாக வழக்கு தொடுக்கட்டும். ஒரு பக்கம் நீதிமன்றம் இருக்கிறது, ஒரு பக்கம் மக்கள் மன்றம் இருக்கு. அதை பத்தியெல்லாம் பயப்பட போறது கிடையாது. ஏன்னா சாராயத்தில் கொள்ளையடிச்ச பணத்தை எங்க செலவு பண்ணித்தான் ஆகணும்? இத்தனை காலமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்பவும் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்பவும் நாம் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ஒரு கம்பெனி என்னுடைய கம்பெனி இல்லைன்னு சொல்லல, இதை மாத்தி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லல, இந்த கம்பெனி ப்ரொபரேட்டர்ஷிப் நான் இல்லைன்னு சொல்லல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோபல் குழுமத்தில் டைரக்டராக இல்லைன்னு சொல்லல. சபரீஷன் அவர்கள் அந்த வெஸ்ட்பேக்கு சென்ட் ஜார்ஜஸ் பேங்க் அந்த மணி லாண்டரிங் லண்டன்ல இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கும் CMRL இருந்து அதிகாரப்பூர்வமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியல. உப்புக்கு சப்பாக ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆதாரப்பூர்வமாக பெயர் வைத்து நாள் குறிக்கப்பட்டு கம்பெனி பேடோர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதை மறுக்கட்டுமே, ஒரு விஷயத்தை மறுக்கட்டுமே. பொத்தம்பொதுவாக பேசுவதற்கு இந்த கம்பெனி சொன்னீங்க இல்ல, என் பேரில் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல, இந்த அமைச்சருடைய குடும்பத்தினுடைய பேரில் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல, அதையெல்லாம் தாண்டி 3 ஸ்பெசிபிக் குற்றச்சாட்டு, ரெட் ஜெயின் மூவிஸோ நோபல் ஸ்டீலோ வெஸ்ட்பேக் சென்ட் ஜார்ஜஸ் பேங்க் மேல வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டோ CMRL கரப்ஷன் இஷ்யூவோ நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனா நேத்து வந்து நம்முடைய பாத யாத்திரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், என் மண் என் மக்கள். இப்ப 24 மணி நேரம் அந்த வெப்சைட் ஆபரேஷன்ல இருக்கு. இதுவரை 31,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழக மக்கள் கட்சி சாராதவங்க பாத யாத்திரையில் நடப்பதற்காக. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் அது 100,000 தொற்றும். இது ஒரு பக்கம் மக்களுடைய வரவேற்பு. சாதாரண மனிதன் இந்த ஊழலை எதிர்த்து நாம் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு பாத யாத்திரைக்கு நம்மோடு நடந்து வருவதற்கு சாதாரண மனிதன் தயாராக இருக்கின்றான். இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் முடிந்தும் கூட அடிப்படையா ஒரு குற்றச்சாட்டை அவங்களால மறுக்க முடியல. ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க, அதுக்குள்ள நீங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துருவீங்க. அதனால் இந்த போராட்டம் என்பது தொடரும், ஏதோ ஆரம்பிச்சு நிறுத்த போறது கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், பல ஃபைல்கள் ரிலீஸ் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. நேற்று RS பாரதி அவர்கள் சொன்னதாக கேள்விப்பட்டேன், கோர்ட்டுக்கு சுற்றுலா செல்வாங்கன்னு. சுற்றுலா சென்றாலும் அவங்க கட்சி வளர்க்குறக்கு இடம் இருக்குல்ல, ஒரு ஊருக்கு கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு 4 மணி நேரம் கட்சி வளர்க்குறக்கு நேரம் கிடைக்கும். அதெல்லாம் கோர்ட்டு மீது நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க கோர்ட்ல வந்து இது என் கம்பெனி இல்லைன்னு சொல்லுங்க, கோர்ட்ல இன்னும் அதிகப்படியான ஆதாரத்தை கொடுக்கத்தான் போறோம். கோர்ட்டுங்கிறது இன்னும் அதிகப்படியான ஆதாரம், அதனால நீங்க எங்கேயும் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது. இதெல்லாம் யாராச்சும் ஒன்றும் தெரியாதவன் அரசியலுக்கு வந்திருப்பான், அவனை மிரட்டி உருட்டி பாத்திரலாம். எங்கிட்ட மிரட்டலுக்கும் வேலைக்கு ஆகாது, உருட்டலுக்கும் வேலைக்கு ஆகாது. அதனால RS பாரதி இல்ல, அவருடைய தந்தையாரே வந்தாலும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பாத்துக்கலாம். கட்சியினுடைய அந்த சொத்து பட்டியல் வெளியிட்டிருந்தீங்க, அதனுடைய விவரத்தை வந்து 15 நாட்களுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி RS பாரதி பேசி. நான் சொன்னதை இது ரொம்ப ரொம்ப இந்தியாலேயே இதை விட கேவலமான ஒரு டிஃபென்ஸ் நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பல நம்பரை பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கான். அதில் ஒன்று இல்லைன்னு மறுக்கட்டுமே, ஒன்று இல்லைன்னு மறுக்கட்டுமே, இது என்னோடது இல்லை, இந்த கம்பெனி அவரது இல்லை,
இந்த கட்சி சொத்துன்னு சொன்னீங்க, இது இல்லை ஸ்கூல்னு சொன்னீங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல் திமுகவை சார்ந்தவர்கள் ஒன்றை மறுக்கட்டுமே. இது இந்தியாவில் புதுசாக இருக்கு, 15 நாள் கழிச்சு மறுபடியும் ப்ரூஃப் கொண்டு வாங்க. என்ன ப்ரூஃப் கொடுக்குறது, இதை விட பேர் சொல்லி சொல்லியிருக்கோம், இல்லைன்னு நீ டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணு. இந்த கம்பெனிலாம் எங்கள்ட ப்ரொப்ரேட்டர்ஷிப் இல்லை, ஷேர் ஓனர்ஷிப் இல்லைன்னு சொல்லு. நோபல் ஸ்டீனில் அன்பில் பொய்யாமலி, உதயநிதி ஸ்டாலின் அவங்க டைரக்டராக இல்லை, அந்த பணம் தான் 1000 கோடி ரூபாய் மணி லாண்ட்ரிங்கில் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லு. நான் டாக்குமெண்ட் நேற்று கொடுத்துருக்கேன், இது ரொம்ப புதுசாக இருக்கு. இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இவருடைய மன அழுத்தம் எப்படி இருக்கணும்? தமிழக மக்கள் வந்து ஊழல ஏத்துக்கிட்டாங்கன்னு இவங்களே மனப்பிராந்தி பிடிச்சு சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என்னை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். கோர்ட் இருக்குல்ல, வாங்க கோர்ட்டு விட்டு எங்கே போறீங்க, அதே கோர்ட்டுக்கு நானும் வர்றேன். அதனால் எங்கேயும் தப்பிச்செல்லாம் நீங்கள் போயிட முடியாது. என்னுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், அது பயப்படுறாள் நான் கிடையாது. உங்களுக்கு அச்சுறுத்தல் எதுவும் வந்துருக்கீங்களா? என்ன அச்சுறுத்தல்? ஒரு உயிர், அது நாளை காலையிலையும் போகும், நாளானை காலையிலையும் போகும். இதெல்லாம் 100 வருஷம் வாழணும்னா வந்தோம், எப்போ போனாலும் ஆண்டை வந்து உயிர் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம கையில் என்ன இருக்குது? தேங்க்யூ வண்ணம், பாப்பா டேக் கேர். ஓகே, போராட்டம் இல்லைனா இதை வந்து அமித்ஷா ஜி அவர்களை 3 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நான் சந்தித்த பொழுது கர்நாடகா தேர்தல் விஷயமாக, அப்பொழுதே அமித்ஷா ஜி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய சாராம்சமே வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு முக்கியத்துவம், அதனால் இது நிச்சயமாக இந்த அரசு வந்து அதை மாற்றி அமைக்கும் என்று நானும் கூட அமித்ஷாஜி அவர்களுக்கு பிஜேபி தமிழ்நாடு சார்பாக கோரிக்கை வைத்துவிட்டு வந்திருந்தேன். அமித்ஷாஜி அவங்களுக்கெல்லாம் உள்துறை அமைச்சருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக நம்ம சொன்னாலே அந்த கருத்து அக்கௌண்ட் பண்ணி வேகமாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் திமுகவை பொறுத்தவரை எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக பார்க்குறாங்க. நம்மை பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்குமே நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா நம்முடைய மத்திய அரசினுடைய கொள்கையிலிருந்து ஏதாவது மாறி இருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொடுப்பார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை. அதனால் அமித்ஷா ஜி அவர்கள் இன்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறது, நம்முடைய மத்திய அரசு பிராந்திய மொழிகள் ரீஜினல் லாங்குவேஜஸ் பக்கம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதற்கு முன்பு கூட 10 ஆண்டுகள் UPA 1-2 இருந்த பொழுது எத்தனை மொழி தேர்வுகள், SSC எக்ஸாமிலிருந்து எத்தனை மொழி தேர்வுகள் ஹிந்தியில் மட்டும் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இது 2வது முறை SSC தேர்வு வந்து இப்போ வந்து பிராந்திய மொழிகளுக்கு மாறி இருக்கு, CAPF எக்ஸாமும் பிராந்திய மொழிகளுக்கு மாறி இருக்கு. இது வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்முடைய மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. சிபிஐல வழக்கு கொடுக்க போறீங்க, அதுக்கு எதுவும் கால அவகாசம் இருக்கா? அண்ணா போகணும், மோஸ்ட்லி வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த எப்ப சிபிஐல இருந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ டெல்லி சென்று கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கு, வர வாரத்திலேயே இந்த வாரம் எப்படி கொடுத்துரு வந்தலாம்னு இருக்கும். ஆனா கர்நாடகா எலெக்ஷனுக்கு இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன், அதனால இந்த வாரத்திலே அதை முடித்து விடலாம். உங்க மேல வந்து பலரும் திமுக வந்து வடக்கு தொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு, குறிப்பா செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நான் ஊழல் செஞ்ச பணத்தை ஏதாச்சும் ஒரு லாயருக்கு பணம் கொடுக்கணும்ல, அதனால ஊழல் செஞ்ச பணத்தை வந்து லாயருக்கு பணம் கொடுத்து திமுகவுடைய லாயரை கொடுக்க வைக்க வேண்டும் என்று திமுக நினைத்தால் நிச்சயமாக வழக்கு தொடுக்கட்டும். ஒரு பக்கம் நீதிமன்றம் இருக்கிறது, ஒரு பக்கம் மக்கள் மன்றம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பயப்பட போகிறது கிடையாது. ஏன்னா சாராயத்தில் கொள்ளையடித்த பணத்தை எங்கேயாவது செலவு பண்ணித்தான் ஆகணும், இத்தனை காலமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்பவும் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்பவும் நாம் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ஒரு கம்பெனி என்னுடைய கம்பெனி இல்லைன்னு சொல்லலை, இதை மாற்றி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலை, இந்த கம்பெனி ப்ரொப்பரேட்டர்ஷிப் நான் இல்லைன்னு சொல்லலை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோபல் குழுமத்தில் டைரக்டராக இல்லைன்னு சொல்லலை. சபரீஷன் அவர்கள் அந்த வெஸ்பேக்கு சென்ட் ஜார்ஜஸ் பேங்க் அந்த மணி லாண்டரிங் லண்டன்ல இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கும் சிஎம்ஆர்எல் இருந்து அதிகாரப்பூர்வமாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியல. உப்புக்கு சப்பாக ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆதாரப்பூர்வமாக பெயர் வைத்து நாள் குறிக்கப்பட்டு கம்பெனி பேடோர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதை மறுக்கட்டுமே, ஒரு விஷயத்தை மறுக்கட்டுமே, பொத்தம்பொதுவாக பேசுவதற்கு இந்த கம்பெனி சொன்னீங்க இல்ல, என் பேரில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லை, இந்த அமைச்சருடைய குடும்பத்தினுடைய பேரில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லை, அதையெல்லாம் தாண்டி 3 ஸ்பெசிபிக் குற்றச்சாட்டு, ரெட் ஜெயின் மூவிஸோ நோபல் ஸ்டீலோ வெஸ்பேக் சென்ட் ஜார்ஜஸ் பேங்க் மேலே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டோ சிஎம்ஆர்எல் கரப்ஷன் இஷ்யூவோ நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நேற்று வந்து நம்முடைய பாத யாத்திரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், என் மண் என் மக்கள். இப்போ 24 மணி நேரம் அந்த வெப்சைட் ஆபரேஷனில் இருக்கு. இதுவரை 31,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழக மக்கள் கட்சி சாராதவங்க பாத யாத்திரையில் நடப்பதற்காக. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் அது 100,000 தொற்றும். இது ஒரு பக்கம் மக்களுடைய வரவேற்பு, சாதாரண மனிதன் இந்த ஊழலை எதிர்த்து
நாம் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு பாத யாத்திரைக்கு நம்மோடு நடந்து வருவதற்கு சாதாரண மனிதன் தயாராக இருக்கின்றான். இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் முடிந்தும் கூட அடிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை அவங்களால மறுக்க முடியல. ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க, அதுக்குள்ள நீங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவீங்க. அதனால் இந்த போராட்டம் என்பது தொடரும், ஏதோ ஆரம்பிச்சு நிறுத்த போகிறது கிடையாது. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், பல ஃபைல்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் பயப்படுறால் நான் கிடையாது. நேற்று தான் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னதாக கேள்விப்பட்டேன், கோர்ட்டுக்கு சுற்றுலா செல்லுவாங்கன்னு. சுற்றுலா சென்றாலும் அவங்க கட்சி வளர்க்குற இடம் இருக்குல்ல, ஒரு ஊருக்கு கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு 4 மணி நேரம் கட்சி வளர்க்குறக்கு நேரம் கிடைக்கும். அதெல்லாம் கோர்ட்டு மீது நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறோம். நீங்கள் கோர்ட்டில் வந்து இது என் கம்பெனி இல்லைன்னு சொல்லுங்கள், கோர்ட்டில் இன்னும் அதிகப்படியான ஆதாரத்தை கொடுக்கத்தான் போகிறோம். கோர்ட்டுங்கிறது இன்னும் அதிகப்படியான ஆதாரம், அதனால் நீங்கள் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போயிட முடியாது. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது. இதெல்லாம் யாராச்சும் ஒன்றும் தெரியாதவன் அரசியலுக்கு வந்துருப்பான், அவனை மிரட்டி உருட்டி பார்த்துடலாம். எங்கிட்ட மிரட்டலுக்கும் வேலைக்காகாது, உருட்டலுக்கும் வேலைக்காகாது. அதனால் ஆர் எஸ் பாரதி இல்லை, அவருடைய தந்தையாரே வந்தாலும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பார்த்துக்கலாம். கட்சியினுடைய அந்த சொத்து பட்டியல் வெளியிட்டிருந்தீங்க, அதனுடைய விவரத்தை வந்து 15 நாட்களுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி பேசுறேன். நான் சொன்னதை இது ரொம்ப ரொம்ப இந்தியாலேயே இதை விட கேவலமான ஒரு டிஃபென்ஸ் நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பல நம்பரை பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கான். அதில் ஒன்று இல்லைன்னு மறுக்கட்டுமே, ஒன்று இல்லைன்னு மறுக்கட்டுமே, இது என்னோடது இல்லை, இந்த கம்பெனி அவரது இல்லை, இந்த கட்சி சொத்துன்னு சொன்னீங்க இது இல்லை, ஸ்கூலுன்னு சொன்னீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் திமுகவை சார்ந்தவர்கள் ஒன்றை மறுக்கட்டுமே. இது இந்தியாவில் புதுசாக இருக்குது, 15 நாள் கழித்து மறுபடியும் ப்ரூஃப் கொண்டு வாங்க. என்ன ப்ரூஃப் கொடுக்குறது, இதை விட பேர் சொல்லி சொல்லியிருக்கோம், இல்லைன்னு நீ டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணு. இந்த கம்பெனிலாம் எங்கள்கிட்ட ப்ரொப்ரேட்டர்ஷிப் இல்லை, ஷேர் ஓனர்ஷிப் இல்லைன்னு சொல்லு. நோபல் ஸ்டீனில் அன்பில் பொய்யாமலே உதயநிதி ஸ்டாலின் அவங்க டைரக்டராக இல்லை, அந்த பணம் தான் 1000 கோடி ரூபாய் மணி லாண்ட்ரிங்கில் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லு. நான் டாக்குமெண்ட் நேற்று கொடுத்துருக்கேன், இது ரொம்ப புதுசாக இருக்குது. இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்லை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இவருடைய மன அழுத்தம் எப்படி இருக்கணும்? தமிழக மக்கள் வந்து ஊழலை ஏற்றுக்கிட்டாங்கன்னு இவங்களே மனப்பிராந்தி பிடித்து சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என்னை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். கோர்ட் இருக்குல்ல, வாங்க கோர்ட்டு விட்டு எங்கே போகிறீங்க, அதே கோர்ட்டுக்கு நானும் வர்றேன். அதனால் எங்கேயும் தப்பிச்செல்லாம் நீங்கள் போயிட முடியாது. என்னுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், பயப்படுறால் என்ன அச்சுறுத்தல்? ஒரு உயிர், அது நாளை காலையிலும் போகும், நாளானை காலையிலும் போகும். இதெல்லாம் 100 வருஷம் வாழணும்னா வந்தோம், எப்ப போனாலும் ஆண்டவன் அந்த உயிர் எடுத்துட்டு போறான். நம்ம கையில் என்ன இருக்கு? தேங்க்யூ அண்ணா, பாப்பா.